गुड मॉर्निंग स्टूडेंट्स इप्पो नम नंबर्स एंड सीक्वेंस लेसन पाटो एक्सरसाइज 2.1 फोर्थ सेम पाकलाम व्हेन द पॉजिटिव इंटीजर ए कमा बी अंड सी आर डिवाइडेड बाय 13 द रेस्पेक्टिव रिमाइंडर्स आर 9.7 अंड 10 सो दट ए प्लस बी प्लस सी इज डिविजिबल बाय 13 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேங்களா व्हेन द पॉजिटिव इंटीजर्स ए बी सी आर divided by 13 so positive integer a b c ellame vandu edha divide pandringa 13 ala divide pandren 13 ala divide panna the respective remainders are a 13 sorry a vandu 13 ala divide panna 9 endra remainder kedaikum solliranga b 13 ala divide panna 7 endra remainder kedaikum solliranga c a divide panna 13 ala divide panna 10 appdin solli or remainder kedaikum avane sollitan okay va so through that a plus b plus c is divisible by 13 app a b c idu moonu add pannalum adu vandu 13 ala divide aagum appdin solli prove panna solliranga okay la so onnulla multiple of 13 ah irundhuchuna namma enna pannalam andha value mudichiralam so question paathunga ipo vandu solution polam solution given that the positive integers a b and c are divided by 13 then the respective remainders are 7 9 and 10 we have to show that a plus b plus c is divisible by 13 appdin solli prove pannu okay la so divisible by 13 na remainder vandu ungalku sari edhume illama multiple of 13 ah vanduchana adu vandu divisible 13 appdin solli nam sollikalam okay va so inga na enna use pannanum equal division lemma da use pandren by Euclid division lemma a is equal to pq plus r comma where r greater than equal to 0 r less than modulus of b அப்படி சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா லெட் சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ a is equal to எதால டிவைட் பண்ணோம் 13 இங்க வர கோஷன் தெரியாது பட் ரிமைண்டர் தெரியும் ஓகேங்களா சோ a க்கு வந்து 9 ஒரு ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க b க்கு வந்து 7 கொடுத்திருக்காங்க c க்கு வந்து 10 கொடுத்திருக்காங்க சோ பட் கோஷன் தெரியாது டிவிடெண்ட் தெரியும் b வந்து என்னன்னு தெரியும் என்னது உங்களுக்கு b வந்து பாத்தீங்கன்னா 13 ஓகேங்களா சோ a is equal to 13 into 3 வேல்யூஸ் இருக்குனால q1 q2 q3 னு கொடுத்துக்கிறேன் q 13 into q1 plus 9 ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 9 அடுத்து b வந்து 13 ஆல் டிவைட் பண்றோம் கோஷன் என்னன்னு தெரியாது சோ q2 னு ரைட் பண்ணிக்கிறேன் plus b வந்து 13 ஆல் டிவைட் பண்ணா 7 ரிமைண்டர் கொடுத்தனால நான் plus 7 அப்படினு சொல்லி ரைட் பண்ணிக்கிட்டேன் c is equal to 13 q3 plus 10 சோ a உடைய ஜென்ரல் ஃபார்ம் இது b உடைய ஜென்ரல் ஃபார்ம் இது c உடைய ஜென்ரல் ஃபார்ம் இப்படி தான் வரும் 13 q1 plus 9 b is equal to 13 q2 plus 7 c is equal to 13 q3 plus 10 அப்படினு சொல்லி ஃபார்ம் வரும் ஓகேங்களா சோ அந்த 3 நம்பர்ஸ்க்கு நான் ஃபைண்ட் பண்ணிட்டேன் பட் நான் என்ன ப்ரூவ் பண்ணனும் a plus b plus c வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 13 ப்ரூவ் பண்ண போறேன் நான் ஓகேங்களா ஓகே நவ a plus b plus c is equal to a வந்து பாத்தீங்கன்னா q 13 q1 plus 9 plus 13 q2 plus 7 c வந்து பாத்தீங்கன்னா 13 q3 plus 10 அப்படினு சொல்லி ரைட் பண்ணிக்கிட்டேன் சோ 13 q1 plus 13 q2 13 q3 அப்படி ரைட் பண்ணிக்கிட்டேன் 9 plus 7 plus 10 எடுத்து ஆட் பண்ணீங்கன்னா 26 அப்படினு வரும் ஓகேங்களா சரி 26 னு வரும் ஸோ எல்லாமே வந்து என்ன மல்டிபிள் வேல்யூஸ் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 ஒரு மல்டிபிள் வேல்யூ காமனாக இருக்குது ஸோ அவுட் சைட் நான் கொஞ்சம் தர்றேன் 13 இன்ட்டு க்யூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ ப்ளஸ் க்யூ த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் பிகாஸ் டூ இன்ட்டு 13 தான் வந்து 26 அதனால் இங்கே டூன்னு ரைட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூக்கு வந்து என்ன பண்ணுறேன் சம் இன்டிஜர்ஸாக நான் அன்னோன் வேல்யூ கொடுக்குறேன் சீக்வல் டு 13 கே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து என்னோடைய மல்டிபிளாக வந்துச்சு 13 உடைய மல்டிபிளாக வந்துச்சு இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இது தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு வந்து இது ஈக்குவல் 13 கேன்றது ஓகேங்களா வேர் கே இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சாரி க்யூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ ப்ளஸ் க்யூ த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் இஸ் சம் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் ஓகே தேர்ஃபோர் அப்போ வந்து மல்டிபிள் ஆஃப் 13 வந்துச்சுன்னா அப்போ இது வந்து கம்பல்சரி என்னவாக இருக்கும் உங்களுக்கு டிவிசிபிள் பை 13 இருக்கும் ஓகேங்களா தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13 கே ஸோ மல்டிபிள் வேல்யூவாக இருக்கிறனால டிவிசிபிள் வேல்யூவாக இருக்கும் டிவிசிபிள்னாலும் எடுத்து நம்ம எழுதிடலாம் தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் டிவிசிபிள் பை 13 அப்படின்னு சொல்லி ஆன்சர் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே